நீங்கள் வாசிப்பது உங்கள் கார்ட்டூன் ஜங்ஷன். இந்த எலெக்ஷனில் வெல்ல போவது யார், இவரா அவரா? சற்று நேரம் பொறுத்திருங்கள். நான் வேணா சொல்றேன் பாருங்க, கண்டிப்பா இவங்க தான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்க. அட போபுல்ல, அவங்க எல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க பாரு. இவங்க தான் முன்னிலையில இருக்காங்க, இவங்க தான் இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அதெல்லாம் இல்ல, இவங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. சரி புள்ள, வெயிட் பண்ணி தான் பாப்போம் யார் ஜெயிப்பாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். சரிங்க பாப்போம், ஆனா நான் சொல்ற மாதிரி தான் நடக்கும் பாருங்க நீங்க வேணா. அப்பா அப்பா, என்ன மகளே என்ன ஆச்சு? அப்பா டிவி ரிமோட் கொடுங்கப்பா, இன்னைக்கு சண்டே, விஜய் டிவில நிறைய ப்ரோக்ராம்லாம் போடுவாங்க. இல்ல மகளே, இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வருதுல, நம்ம நியூஸ் தான் பாக்கணும். நியூஸ் பாப்போம், யார் வின் பண்ணாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு ரிமோட் தரேன். அப்பா டிவி எல்லாம் பார்த்தாதான் உங்களுக்கு என்ன தெரியுமா என்ன, இன்ஸ்டால மீம்ஸ் பார்த்தா கூட தெரியும்ப்பா யார் வின் பண்ணாங்க. நீங்க ரிமோட் கொடுங்கப்பா. என்னடி இப்போ ப்ரோக்ராம் தானே பாக்கணும் விஜய் டிவில, அது ஒரு ப்ரோக்ராம் 10 தடவை போடுவோம், அப்ப போய் பாத்துக்கோ. அப்படி இல்லைன்னா போன் வச்சிருக்கல அதுல ஹாட் ஸ்டார்ல பாத்துக்கோ, ரிமோட் எல்லாம் கொடுக்க முடியாது போடி. அதுக்கெல்லாம் நிறைய நெட் ஆகுமா, ரிமோட் கொடுங்க. முடியாது, நியூஸ் தான் பாப்போம், என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ. அப்பா பாருங்கப்பா, இந்த அம்மைய ரிமோட் தர மாட்டேங்குது. இல்ல மகளே, நியூஸ் தான் பாக்கணும். அம்மா ரிமோட் கொடுங்க, இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச், இந்த மேட்ச் பாக்கணும். டேய் நாங்க நியூஸ் பாத்துட்டு இருக்குது, உனக்கு தெரியலையா? காலையில இருந்து நியூஸ் தான் ஓடுது, ஒரு சேனலை மாத்த விடுறீங்களா? நாங்களே என்னைக்கோ ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருக்கோம், அன்னைக்கு எங்களுக்கு டிவி பாக்குற உரிமை இல்ல. உங்க ரெண்டு பேருக்குமே எனக்கு ரிமோட் இல்ல, நாங்க தான் இன்னைக்கு ஃபுல்லா டிவி பாக்கணும். இன்னைக்கு யாருக்குமே ரிமோட் இல்ல, போங்கடா. இந்த எலெக்ஷன் நியூஸ் வச்சதுன்னா வச்சாங்க, காலையில இருந்து ரிமோட் தராம ரெண்டு பேரும் உசுர வாங்குறாங்கப்பா. இது எங்க வீட்டுல மட்டும்தான் நடக்குதா இல்ல உங்க வீட்லயும் அப்படிதானா? அப்படின்னா ஒரு லைக் போட்டு போயிடுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னா அத கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. இதே போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ் பாக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.